டாப்பர்ஸ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க டிஎன்பிசி தொடர்பான பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆயிரும் அனைவருக்கும் டாப்பர்ஸ்யூவின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம திருக்குறள் சீரியஸில் ஃபஸ்ட்டு வந்து திருக்குறளில் இருக்கக்கூடிய நூல் குறிப்புகள் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற நூல் குறிப்புகள்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைஸாக நம்ம குரலை பார்த்துடலாம் ஒரு ஒரு வீடியோவாக ஓகேங்களா ஸோ அதன்படி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள் நூல் குறிப்புகளை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதை எழுதியவர் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறளின் பாவகை குரல் வெண்பா திருக்குறளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா திருக்குட்டல் குரல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க திருக்குறள் என்பது அடை கருவி ஆகும் பெயர் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரல் என்பது குறட்பாவை குறிக்காமல் குரல் என்பது குறட்பாவில் குறிக்காமல் நூலை குறிப்பதால் இது அடையெடுத்த கருவியாக பெயர் என்று அழைக்கப்படுகிறது திருக்குறளுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு சில பெயர்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா திருவள்ளுவம் தமிழ்மறை பொதுமறை முப்பால் பொய்யாமொழி தெய்வநூல் வாயுரை வாழ்த்து உத்திரவேதம் தமிழ் மாதின் இணைய இனிய உயர்நிலை அரை இலக்கியம் சரிங்களா ஸோ இதை அடிக்கடி அப்படியே கேட்டே இருங்க மனசில் பதிஞ்சிடும் ஒரு சில பேர்லாம் நம்மளுக்கு டக்குன்னு வந்துடும் இந்த வேதம் தமிழ் மாதிரி இனி உயர்நிலை அந்த மாதிரி உங்களுக்கு எது டவுட்டாக இருக்கோ அதை அடிக்கடி பார்த்துனே இருங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் திரு திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு சில பெயர்கள் திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்ன சொல்லி அப்படின்னு பார்த்தோம்னா நாயனார் தேவர் முதற் பாவலர் புலவர் நான்முகனார் மாதனு பங்கி சென்னா போதர் பெருநாவலர் பொய்யில் புலவர் பொது நெறிக்கண்ட புலவர் ஓகேங்களா ஸோ இதை இதையும் அதே மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் திருவள்ளுவரின் காலம் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன் முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு அழைக்கப்போ கிமு முப்பத்தி ஒன்றுன்னு சொல்லி அழைப்பாங்க ஸோ நம்ம எப்படி திருவள்ளுவர் ஆண்டு கே கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ நம்ம இருக்கிற இயரோட இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இருக்கோம் அப்படின்னா ப்ளஸ் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஒன் தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இப்போத்துக்கு திருவள்ளுவர் ஆண்டு எது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் திருவள்ளுவர் ஆண்டு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து திருக்குறள் நூல் பகுப்பு முறை எப்படி நூலை பகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் திருக்குறள் வந்து மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இருக்குது அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு மொத்தம் இ ஒன்பது ஏல்களாக பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு மூணு பால் அந்த மூணு பால்கில் இயல்கள் அந்த இயல்கள் கீழே அதிகாரம் அந்த அதிகாரத்தின் கீழ் பாடல்கள் பிரிக்கப்பட்டிருக்கும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் முதல் அந்த மூணு பால்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அந்த முதல் வகை வந்து அறத்துப்பால் இதில் மொத்தம் முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்குது இந்த அறத்துப்பாலில் நான்கு ஏல்கள் இருக்குது அந்த ஒன்பது ஏலில் நான்கு ஏல் வந்து அறத்துப்பாலில் இருக்குது ஸோ முதல் ஏல் வந்து பாயிரவியல் இதில் நான்கு அதிகாரம் இருக்குது இல்லறவியலில் இருபது அதிகாரம் இருக்குது துறவரவியலில் பதிமூணு அதிகாரம் இருக்குது ஊழியலில் ஒரு அதிகாரம் இருக்குது சரிங்களா இதை கிளியராக அப்படியே படித்து வச்சுக்கோங்க அந்த பகுப்பு முறை எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு மூணு பால் அந்த மூணு கீழே என்னென்ன அதிகாரங்கள் என்னென்ன இயல்கள் வருது அந்த இயல்களில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நம்ம அப்புறம் நம்ம குரல் படிக்கிறப்போ ஒரு ஒரு அதிகாரமும் எந்த இயல்கையில் வருது அப்படின்னு சொல்லி புக்கில் இருக்கிற அதிகாரங்கள் வரைக்கும் நல்லா ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுனாலே போதும் அதுக்கப்புறம் வெளியே படிச்சிக்கலாம் இரண்டாவது பால் வந்து பொருட்பால் எழுபது அதிகாரங்களை கொண்டது ஓகேங்களா எழுபது அதிகாரங்களை கொண்டது எத்தனை இயல்கள்னால் மூன்று இயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் அரசியலில் பார்த்தோன்னா இருபத்தைந்து அதிகாரங்கள் அங்கவியலில் முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் ஒழிப்பியலில் பதிமூன்று அதிகாரங்கள் ஓகேங்களா இது உங்களுக்கு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இருபத்தஞ்சு அதிகாரம் முப்பத்தி ரெண்டு பதிமூணு அந்த மாதிரி எப்படி ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அமைச்சியல் என்பது அங்கவியல் என்பது அமைச்சியல் என்றும் அழைக்கப்படுகிறது அப்புறம் இன்பத்து பால் வந்து இருபத்தைந்து அதிகாரங்களையும் இரண்டே ஏல்களை தான் கொண்டது கலவியல் கற்பியல் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஏழு ப்ளஸ் பதினெட்டு ஏழு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தஞ்சி கலவியலில் ஏழு அதிகாரம் கற்பியலில் பதினெட்டு அதிகாரம் ஓகேங்களா ஸோ இவ்வாறு திருக்குறளானது பகுக்கப்பட்டுள்ளது திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பத்து பேர்னு சொல்லுவாங்க பதின்மர் இதில் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தருமர் மணக்குடவர் தாமதத்தர் நச்சர் பரிமேல் அழகர் திருமலையார் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த நேமை வந்து அடிக்கடி வாசித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் வேறு குறிப்பான விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காலத்தால் முந்தைய உரை வந்து தருமர் எழுதிய உரை உரை தான் வந்து காலத்தால் முந்தைய உரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருக்குறளுக்கு உ உரை எழுதியவர்களில் காலத்தால் பிந்தையவர் வந்து பரிமேலழகர் முந்தையவர் தருமர் பிந்தையவர் பரிமேலழகர் இவரது உரையே சிறந்த உரை என்று அழைக்கப்படுகிறது பரிமேலழகரின் உரையே சிறந்த உரை உரை என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இந்த பத்து பேரையும் அடிக்கடி வாசிச்சுக்குங்க ப்ளஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலத்தால் முந்தையது தருமர் காலத்தால் பிந்தையது பரிமேலழகர் சிறந்த உரையது பரிமேலழகர் ஸோ மற்ற குறிப்புகளை பார்க்கலாம் மீது இருக்கக்கூடிய குறிப்புகளை திருக்குறள் வந்து முதல் முதல்ல யார் வெளியிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பதிப்பிச்சு வெளியிட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டுல மலையத்து வாசன் மகன் ஞானப்பிரகாசம் என்பவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏரோ முக்கியம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு யார் அப்படின்னா ஞான பிரகாசம் என்பவர் தஞ்சையில் வெளியிட்டார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் ராமானுஜ கவி கவிராயர் என்பவர் வந்து பரிமேலழகர் உரையை பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுல பரிமேலழகர் உரையை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர் திருக்குறள் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பதினேழு கீழ்கிழக்கு நூல்களில் பாவகையால் பெயர் பெற்ற நூல் பதினேழு கீழ்கிழக்கு நூல்களில் பாவகையால் பெயர் பெற்ற நூல் இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது இது ப்ரீவியஸ் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலிய விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது திருக்குறள் பத்து அதிகாரப் பெயர்கள் திருக்குறள் பத்து அதிகாரப் பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ள திரு அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து ஓகேங்களா உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து திருக்குறளுக்கு ஏழு என்னும் எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையது என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருக்குறளில் ஏழு சீர்கள் இருக்குது அது ஒரு தொடர்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏழு என்னும் பெயர் வந்து எட்டு முறை வந்திருக்கும் ஏழு என்னும் அந்த எண் பெயர் வந்து எட்டு முறை குரட்பாவில் வந்திருக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது ஏழு சீர்களை கொண்டது ஏழு என்னும் எண் பெயர் வந்து எட்டு முறை வந்திருக்கும் அதே மாதிரி எட்டு எட்டு குரட்பாக்களில் வந்திருக்கும் அதே மாதிரி வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது இதை கூட்டினீங்கனாலும் ஏழு வரும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் இருக்குது இதை மொத்தம் கூட்டினீங்கனாலும் அதாவது ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ செவன் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ செவன் ஓகேங்களா இதெல்லாம் தான் ஏழுக்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பு அதே மாதிரி உடைமை என்னும் அதிகாரம் எத்தனை முறை வரும் பத்து பத்து அதிகாரம் வரும் உடைமை என்னும் பெயர்லேயே மாதிரி ஏழு என்னும் சொல்லு ஏழு என்னும் என் பெயர் வந்து எட்டு முறை வரும் குரலில் உருசிய நாட்டில் அணுத்துலைக்காத கிராம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் வைக்கப்பட்டுள்ளது இதுவும் கேட்ட கொஷின் உருசி நாட்டில் அணு துளைக்காத கிராம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருக்குறள் ஸோ திருக்குறள் பற்றி ஒன்று சில குறிப்புகள் பார்த்தோம்னா திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் அனிச்சம் குவாலை அனிச்சம் குவாலை நாம் படிச்சிருப்போம்ல குரல் மோப்பக்குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து விருந்து அப்பல்ன்ற அதிகாரத்தில் படிச்சிருப்போம் ஸோ அதில் வரக்கூடிய அணிச்ச மலர் ஓகேங்களா இரு மலர்கள் எது அப்படின்னா அனிச்சம் மற்றொன்று குவாலை திருக்குறளில் இடம்பெற்றுள்ள பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் பனை மூங்கில் பனை மூங்கில் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் முதல் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளில் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது சரிங்களா திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது ஸோ கடைசியாக வந்து திருக்குறள் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் எந்தெந்த மொழியில் யார் யார் மொழிபெயர்த்தான்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த குறிப்புகள் ஓவராலாக ஓவராயிடும் ஓகேங்களா இதுதான் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் இம்பார்ட்டண்டான விஷயமே இது தான் திருக்குறள் நூல் குறிப்பில் எடுத்துட்ணோன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருப்பார் ஆங்கிலத்தில் ஜி யூ போப் ஜெர்மனில் க்ரௌல் ஃப்ரெஞ்சில் ஏரியல் வடமொழியில் அப்பாசாமி தீட்சர் இந்தியில் பிடி ஜெயின் தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை அதுக்கப்புறம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் ஏற்கனவே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிவி போப்புன்னு பார்த்தோம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யாருன்னு பார்த்தோம்னா கே எம் ஓகேங்களா ஸோ இதை ஒரு ரெண்டு டைம் வாசிட்டிங்கனாலே போதும் அதே மாதிரி இந்த பெயர்கள்லாம் இருக்குதுல்ல திருக்குறளின் வேறு பெயர்கள் திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் இதெல்லாம் வந்து அடிக்கடி கா யார்கிட்டனா கேட்கறதுனாலேயும் இல்லை நீங்களே அடிக்கடி எடுத்து பார்க்குறதுனாலேயும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும் ஸோ இதை தொடர்ந்து வைஸாக நம்ம சேனலில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் திருக்குறளை நீங்கள் தனியாக படிக்கிறத விட நீங்கள் கேட்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பெற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி